நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் சட்டிமன்ற பித்தர்களே இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு சாதாரண தலைப்பே இல்லை தரித்திர புகழ் வாய்ந்த தலைப்பு அது வந்து தலைவர் கஷ்டப்பட்டு கழுத்தை திருப்பி படிக்கிறார் மேலே பச்சா ஆகுதுங்க கீழே சாப்பாக்குதுங்க அது எனக்கு தெரியாதா நீ படுறா

ஆண்களின் முன்னேற்றத்துக்கு தேவை பெரிய வீடா கொக்கி சின்ன வீடா கொக்கி பக்கி அது எங்களுக்கு தெரியாதா இதான் தலைப்பு சின்ன வீடு சார்பா காவா கணேசனும் பழம் பெருச்சாலி கழிவுரண்டையும் வந்திருக்காங்க பெரிய வீடு சார்பா ஆக்ரால இருந்து ஊல ஊதார் உலகநாதனும் காக்கா தோப்பு கஜாவும் வந்திருக்காரு கஜா பெரிய வீடுக்கு ஜகாயிடு அங்கே இங்கே ஓடிது பார் குதிரை அங்கே இங்கே ஓடுது பார் குதிரை எங்க அப்பாவோட சொந்த ஊரு மதுரை குனிஞ்சுகிட்டு அருகிறாங்க கதிரை குனிஞ்சுகிட்டு அருகிறாங்க கதிரே உனக்கு தில்லி இருந்தா நில்லு வந்து எதிரே எப்படி சோகா சன்னா பாத்தியா நடுவர் அவர்களே சோகான தலிப்பு குத்துக்கிறீங்க பெரிய வீடு பத்தி பேச வந்துக்கிறேன் ஒரு கவிதை சொல்றேன் அண்ணனோட பொண்டாட்டி தான் அண்ணி அண்ணனோட பொண்டாட்டி தான் அண்ணி அமெரிக்கால இருக்குதாடா பண்ணி இருக்குதா பண்ணி காதலிக்க தேவை ஒரு கன்னி அவன் கேட்டி விட்ட அடியா தண்ணி சகல ரகல இருக்கிறான் சின்ன மேல சொல்ற சூவில் முடித்திருக்கிறார்

இது நாயே தமாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இவனாவது பரவாயில்ல ஏதோ ஒட்டியும் ஒட்டாம பேசியிருந்தான் ஆனா இந்த பட்டி மருத்துவனுக்கு சமந்த பேசிட்டு இருக்கா அவன் நெத்திய பாத்தியா உடஞ்சு போன கை முருகு மாதிரி இவன் சாவுக்கு சங்கு உதிரண்டா உனத்து மேல போத்தி இருந்த சால்வே திருடினு வந்து கவிஞர்னு போய் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கும் இந்த ஆளு ஆஹா அபாருனு அவரை விட பயங்கரமா பில்ட் அப் கொடுத்துருக்கான் அபாரு நீ திருடன் கூட தெரியாம பிரமாதம் அசத்துற அற்புதம் பிரமாதம் இது சொல்லதான் ஆக்ரால இருந்து வர வச்சா அதுக்கு இல்லப்பா தாஜ்மஹால புகைப்படி தான் எப்படி மும்தாஜ் பேத்திக்கு காது குத்துனாங்க பிரியாணி செய்யும் போது புகைப்படிஞ்சு போச்சு மலவள மும்தாஜா இல்ல

அற்புதம் ஐயா சின்ன வீட்டு கதைய ரொம்ப அழகா சொன்னாரு கழி உருண்ட உதார் உலகநாத நீ பேசியா என்னால பேச முடியாது இங்க பாரு மிச்சர் கொடுக்கணும் கோச்சி நினைக்காதுன்னா மிச்சர் கலையை பார்த்து நான் கிடையாது அல்ப மாதிரி மிச்சர் ஒழுக்க வச்சுன்னு தூண்டுறானுங்க நீ ஏன் மூஞ்சி விட்டு வச்சுருக்கா ஏழாயிரம் ரூபாய் தூக்கி போட்டா நூறு மிச்சர் ஆனா மறைச்சு வச்சு தூண்டானுங்க பத்தியா மண் சார் இல்லையா ஆனா சத்தியமதிக்கா நான் கோச்சி நினைக்காதுன்னா நான் பேச முடியாது நான் பேச மாட்டேன்

நீ பேசு அப்பதான் மிச்சர் காலியாவாது ஓ பெரிய மிச்சர் ஞாபகப்படுத்துற அதெல்லாம் நாங்க மறந்து ரொம்ப நேரம் ஆயி இந்த மிச்சர் பேச்சு இனிமேல் எடுக்காத டேய் நீ அக்கல்ல அக்கல் மார்ச்சின்னு சாப்பிடுறா ஆனா நீ தொடைகடியில மார்ச்சு வச்சா கூட கண்டுபிடிச்சிருண்டா மிக்சர் வச்சு எனக்கு நங்கு காட்டி நங்கு காட்டி சாப்பிடறா மாமா டேய் பணங்க மூஞ்சா புடுங்க முடியாதா மிச்சரை புடுங்க முடியாதா டேய் புடுங்க முடியாத ஏன்டா வந்தே இருந்து மிச்சர் மிச்சர் ரப்சர் பண்ணிட்டு இருக்க ஏதாவது பேசுங்க ஐயா யோ நீ நான் கைட் வா வந்தா எங்களே மாத்தி மாத்தி பேசுறே நீ என்ன பேசுறயா அற்புதம் அபாரன்ற அந்த ஊமந்த காயினத்துல வாங்க இவன் நாக்கிலே புடிச்சு தேச்சிரறா அபுதையா நீஜர் கட்சியா நான் சொன்னதை கேட்டுக்கோ அதுக்கு அப்பால பேச குறுகலும் பெரிய வீட்டு மாப்பிள்ளை பெரிய வீட்டு பெண் பெரிய கவுண்டர் பொண்ணு இப்படிதான் படங்கள்லாம் வந்துக்குது அவங்க சைடுல இருந்தா படம் வந்துதா சொல்லி சொல்லு ஏன் வரல சின்ன ஊடுன்னு படம் வந்துக்குது பெரிய ஊடுன்னு படம் வந்துக்குதா யா ஏண்டா வரல தெலுங்குல பெத்த உடனே தின்றாங்க அத டப்பிங் பண்ணி தமிழுக்கு வரவேனா மயாலுமா இல்ல புளுவனே ஏய் உங்களுக்கு கேக்கல இல்ல என்ன கேட்டிச்சு என்னடா கேட்டதே இன்னொரு தடவை சொல்லு சொறுப்பால அடிப்ப மாமா போட்டு வாங்கற மாமா உரா மாமா டேய் கொஞ்சம் வேர்க்கலாது குடுடா டேய் கரச்சலிக்கா பங்கு வர அத தரியா பறக்காதீங்கயா 1 2 3 4 எத்தனை தடவை